வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒரு யோகமான காலம் இருக்கும். அந்த யோகமான காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் யோகமான வாய்ப்பு கொடுக்கும். நம்மளுடைய அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் ஒரு லக்கணம் மாறும். அப்போ ஒரு ஜாதகர் வந்து வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட மாட்டார், இல்லை வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய பேர் புகழ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனுடைய நிலை மாறும். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கோடீஸ்வரர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் வந்து எதிர்பார்த்தாலும் ஒரு யோகம் இருக்குமா அப்படின்னா இல்லை. இல்லை 60 வருஷத்துக்கு அதிபதி இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கார் அப்படின்னா அவருடைய ஜாதகம் வலிமையான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். ஏன்னா 6 பாவகங்கள், கிரகங்கள், கட்டங்கள் ஒரு மிகப்பெரிய சேர்ந்து யோகத்தை பண்ணும். சில ஜாதகங்கள் இருக்கும், சார் 40 வயசு வரைக்கும் நான் டீச்சர் வேலை பார்த்தேன் சார் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார். அந்த 40 வயசு, அந்த 40 வருட காலங்களும் ஜாதகருடைய இலக்கணமும் அல்லது 10ஆம் பாவக அதிபதியும் தொடர்புல இருக்கும். ஒரே மாதிரியான தொடர்புகள் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு 40 வருடங்கள் வேலையை தொடர்ந்து செய்வார். அப்போ அந்த நிலையில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும்ல. வேலையில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சம்பளம் வாங்குவேன், நான் வேலை வந்து பணி அந்த உயர்வு பெறும்போது ஒரு சம்பளம் வாங்குவேன், பணி முடியும்போது ஒரு சம்பளம் வாங்குவேன். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வேலை ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் வெவ்வேறாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜௌரி பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காரு. இந்த ஜாதகத்தில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தை உணர வைக்கணும் அல்ல புரிய வைக்கணும், அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் வந்து படிக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் டெய்லி வந்து என்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த ஜாதகத்தை படிக்க போகும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும்ல. அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் படிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அந்த புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியுமா? முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாதையில், தெரியாத பாதையில் பயணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வழிகாட்டுறோம். ஒருத்தட்ட சார் இந்த ஊருக்கு எப்படி சார் போகிறது, எப்படியே கிழக்காக போய் மேற்காக போய் கிழக்காக போங்க அப்படிங்கிறோம். அதே நான் தெரிஞ்ச பாதையாக இருந்தால் நான் கேட்பேனா? கேட்க மாட்டேன். அப்போ சார் இது வந்து கஷ்டமான ஒரு பகுதி சார், இதை கற்றுக்க முடியாது சார், இதெல்லாம் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது சார். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், அந்த பாதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன் இந்த ஜாதகத்தில் வந்து ஜென்ம லக்கணம் பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம், ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக லக்கணம். இவருடைய கேள்வி வந்து, எனக்கு வேலை எப்படி சார் நிரந்தரமாக அமையுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. விருச்சிக லக்கணாதிபதி செவ்வாய் பலமாக 5ல இருந்தாலும் 10ஆம் அதிபதி சூரியன் 3ல இருக்கக்கூடாது. ஏஎல்பி படி 3ல இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு தடுமாற்றங்கள் உண்டாகும், அல்லது மன கசப்புகள் அல்லது மனம் சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார். அப்போ விருச்சிகலக்கணத்து யாரில் 3ல செவ்வாய் இருந்தாலும், யாருடைய ஜாதகமாக இருந்தாலும், உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும், ஒரு நிலையற்ற தன்மையை அல்லது மன இறுக்கத்திற்கான ஒரு ஜாதக அமைப்பாக மாறும். அதே மாதிரி இந்த விருச்சிகலக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில், அதாவது மேஷத்தில் வந்து குருவும் சனியும் சேர்ந்தாலே ஒரு நிலையற்ற, எப்படி ஒரு நிலையற்ற ஒரு தொழில் அமைப்பையோ வேலை அமைப்பையோ கொடுக்கும். சார் 10 வருஷம் கஷ்டப்படணுமா சார்? கஷ்டப்படணும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கு, 8 வருஷம் கடந்து போச்சு. இப்போ இதில் 2 வருஷம் என்ன அப்படின்னா, புதனோட நட்சத்திரம், என்ன நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் போகுது, நட்சத்திர புள்ளி. அப்போ 8-11 கிரகம் 4ல இருக்கும்போது கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும். அதில் வந்து கேட்டை 2 முடிஞ்சதும் பிறகு கேட்டை 3ல இவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எப்படி இவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு? கண்டிப்பாக வந்து
அந்த படிக்க வேண்டிய வயதில் படிக்கணும், வேலை கிடைக்க வேண்டிய வயதில் வேலை கிடைக்கணும். இதுதான் ஒரு இயல்பான வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து காலம் கடந்து தான் கிடைக்குது. நான் இந்த வேலை பார்க்க மாட்டேன், நான் படித்த வேலை தான் பார்ப்பேன், எனக்கு இந்த வேலை தான் பிடிக்கும், நான் இந்த வேலை மட்டும்தான் செய்வேன், இப்படி நிறைய காரணங்களை தடைகளாக வைத்து கொண்டு இந்த ஜாதகர் ரொம்ப காலம் கடந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது ரொம்ப பொறுமையாக இருங்க. இந்த ஜாதகத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த விருச்சிக லக்கணம் முடியணும், அதன் பிறகு வரக்கூடிய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வருதுன்னா ரெண்டு வருஷம் இருக்குது. அப்போ வந்து தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்தில் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும். அதன் பிறகு தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 2022-2023 நம்ம விட்டுட்டு 24 ஸ்டார்ட் ஆகுது. 2024-2034 வரைக்கும் ஜாதகர் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்போ ஒரு நிரந்தரமான வேலை உண்டு. சார், இப்போ இந்த 2 வரையும் வேலை பக்கம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது தான். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு தற்காலிகமான எனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நிகழ்வுகளை நான் வேலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை நம்ம சொல்ல வர்றது. அப்போ இவருக்கு எப்பையிலேருந்து காலம் யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னா அவருடைய அச்சய நேரம் எது அப்படின்னா 2024-2034 வரைக்கும். இது மேலோட்டமாக பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2024-2034 வரைக்கும் இந்த ஜாதகத்தில் ஒரு யோகம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அது வரைக்கும் பொறுமையாக வேலை பார்க்கலாம், அது வரைக்கும் பொறுமையாக கற்றுக்கலாம், அது வரைக்கும் படிக்கலாம். அதன் பிறகு தான், இந்த 2 பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை குறிக்கும். எல்லாருடைய ஜாதகத்துலேயும் நம்ம செய்த செயல்களுடைய முன்வினை பயன்தான் நம்ம அனுபவிக்கிறது. கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து பலமாக மாறும், நம்புங்க. நீங்கள் செயல்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா, இது எப்படிங்க செயல்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா, படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிக்கணும், நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உலகத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரும்பான்மையான நிறுவனங்களில் முதன்மை அதிகாரியாக யார் இருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து படிப்பு சரியான காலத்தில் சரியான விதத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ஜாதகம் வெற்றி பெறும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். மெல்லாமல்ல இறைவன் எம்பெருமான் முருகனவர்களால் கூடிய விரைவில் ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.